Bharath Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for B.Tech, B.Sc. Agree, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. என்ன குரூப் பண்ணா அடிப்பா மிரட்டுமா நாங்க சொல்லி அவன் ஒரு வேலை கேட்டிருந்தா கூட இந்த லைஃப்க்கு வந்திருக்க மாட்டாங்க பாட்டி ஒரு ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவன் வந்து ஒரு டிட்டர்மெண்டாக வந்து இல்லை நான் பண்ணுறேன் நான் அதில் வந்து சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க டான்ஸ் ரொம்ப தான் என்னன்னா சின்ன வயசு இந்த அடிச்சிருக்கேன் இப்போ நீ குரு பண்ணிருக்க அந்த மாதிரி தோணலாம் உங்களுக்கு குரு பண்ண அடிக்க வேண்டியதுதான் நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் என்ன குரு பண்ணிட்டு இருக்கேன் எங்க நான் ஒரு வீடை காட்டுறேன் ஜென்லியா வீடியோவை அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க வந்து பாட்டி வந்து எவ்வளவு ஸ்பெஷல் பாட்டியை பார்த்து என்னெல்லாம் வந்து பாட்டிக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஸ்பெஷல்னா வந்து எங்க அம்மா ஒரே பொண்ணு அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து எங்களோட தான் எப்பவுமே இருப்பாங்க நான் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் காலேஜ் படிக்கும்போது என் கூட தான் வந்து இருந்தாங்க அங்கே எனக்கு வந்து சமைச்சு போட்டு என் கூட இருந்து இருந்தாங்க நானும் பாட்டியும் தான் ஒரு 4 வருஷம் கோயம்புத்தூரில் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி படிக்க சொல்லி சென்னைக்கு வந்துட்டாங்க அவங்க தம்பி கூட வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால் வந்து அது ஒரு பாண்டிங் தனி பாண்டிங் அது என்ன குரூப் பண்ணா அடிப்பா மிரட்டுமா இப்ப தம்பி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கலையா எதுக்கு நீ வந்து டிக்டாக்லாம் பண்ணுற ரீல்ஸ்லாம் பண்ணுறேன் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இவங்க வந்து டாக்டர் ஆனும் ஆசை அதனால பயாலஜி குரூப் எடுத்தாங்க ஸ்கூல் படி எனக்கு இல்லை இவங்களுக்கு எல்லாம் ஆசை அம்மா அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து சரி டாக்டர் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணோம் கடைசியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் விஸ்காம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் குண்டத்துக்கு போட்டார் அப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் போய் வந்து இங்கே சத்தியபாமலை வந்து சேர்த்துனோம் ஏன்னா வந்து லைவ்ல எல்லாத்துலேயுமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு இந்த டிக்டாக் அந்த காலத்துலலாம் வந்து தனியாக பண்ணிகிட்டு இருப்பான் பாட்டிலாம் அப்போ வந்து இல்லை அவங்களும் அதனால் வந்து இதுக்கெல்லாம் என்னடா பெரிய லைஃப் நீ வந்து ஆக்டர் ஆகணுங்கிற ஆனால் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும் அப்போ நிறைய திட்டிருக்கோம் எல்லாருமே திட்டிருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் கிடையாது நீ ஏதோ ஒரு வேலைக்கு போ அப்படிலாம் திட்டிருக்கோம் ஆனால் அந்த ஒரு மீடியாவிலேருந்தே வந்து இவ்வளோ க்ரோத் வந்திருக்கு இப்போ இதில் வந்து சம்பாதிக்கிறார் அப்படிங்கும்போது எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது அங்கே அதில் எதுவுமே லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல இப்போ வந்து அவர் ஒரு பெரிய லைஃப்பில் வந்து இருக்கார் பாட்டி என்ன தான் சப்போர்ட் ஆனாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு வந்து அது விடாமுயற்சியாக பண்ணது வந்து தம்பி தான் ஸோ அதுக்கே நாங்கள் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பாராட்டணும் அது நாங்கள் சொல்லி அவன் ஒரு கேட்டிருந்தா கூட இந்த லைஃப்க்கு வந்திருக்க மாட்டாங்க பாட்டி ஒரு ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவன் வந்து ஒரு டிட்டர்மெண்டாக வந்து இல்லை நான் பண்ணுறேன் நான் அதில் வந்து சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ரொம்ப ஹார்ட்ஷிப் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் நிறைய இடத்துல வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜோஷில் இருக்கட்டும் இல்லை வந்து இன்ஸ்டாவில் இருக்கட்டும் இப்போ வந்து அதனால் வந்து ஒரு பெரிய இது ஒரு செலிப்ரிட்டி போனால் வந்து நம்மளும் ஓ இவரோட தம்பி அண்ணனா இவங்களோட வந்து பேரனா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்து இந்த ஃபேமிலியை வந்து ரெண்டு பேரும் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க போனால போட்டோ எடுத்துக்கிறப்பாங்க நீங்கள் அவங்க தானே இவன் போயிருந்தா என்னை கேட்பாங்க நான் போனேன் நான் போனால் எங்கே உங்கள் பேரை வரலையான்னு கேட்பாங்க கீழே இருந்து நம்ம எங்கே காய்கறிக்கு போனாலும் எங்கே போனாலும் எல்லாத்தையும் கேட்பாங்க நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிடிச்ச பேர் ரெண்டாவது பேரம் தான் இல்லை ரெண்டாவது பேர் நான் அதான் சொல்லணும்ல காரணம் சரி சும்மா சும்மா இப்போ அம்மா வந்து இவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் சொன்னாங்க எங்கிட்டே சொன்னாங்க நான் சின்ன வயசு நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் கஷ்டப்பட்டு தான் வளர்க்கும் அப்படிலாம் சொன்னாங்க எந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து முழுமையாக சந்தோஷமாக இருக்காங்க அப்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிட்டான அம்மாவை பார்த்துருப்பீங்க அவங்க அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்போது அப்பெல்லாம் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு நாள் நல்லா அடிப்பாங்க என்னதா மாசத்துக்கு ஒரு நாள் என்னது மாசத்துக்கு ஒரு நாள் சம்பளம் எதுக்காக அடிப்பாங்க எனக்கு இப்போ டான்ஸ் ரொம்ப தோணுதா என்ன சின்ன வயசுல இந்த அடி அடிச்சிருக்கேன் இப்ப நீ குரூப் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி தோணதா உங்களுக்கு நீங்க வந்து சின்ன வயசுல அப்பா வந்து முஸ்லீம் வந்திருக்காரு அம்மா வந்து இந்து வந்திருக்காங்க உங்களுக்கு சின்ன வயசுல சொல்றேன் அதாவது வீட்டுல வந்து யாருமே அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டா எங்கிட்ட இருந்தது இல்ல அம்மா சைடு போனாலும் போ சொல்லும் அப்பாவும் வந்து ஸ்ட்ரிக்டாவும் இல்ல அம்மாவும் வந்து இதைத்தான் கும்பிடணும் இதைத்தான் பண்ணணும்னு சொல்லாததுனால
எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் அப்படியே போயிருச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடே நான் வந்துட்டேன் நான். அது வரைக்கும் ரெண்டு சைடும் தான் இருந்தேன் நான். அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவ்வளோ அடிச்சிங்களே சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல. எந்த ரெண்டு பேர்த்துக்கு எந்த போய் சமைச்சுக்கிறது? நான் சமைக்கிறத சாம்பாருக்கு சொன்னால் கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்புக்கு துவரப்பருப்புக்கு வித்தியாசம் ஏன்னு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பா. அதனால என்ன ஒரு பிள்ளை பிள்ளை எதுக்கு அடுப்பில் போய் கஷ்டப்படணும்னு. சரி நம்ம பெரிய ஃபேமிலியை கொடுத்தா அவளுக்கு ஒரு சொந்தம் நிறைய இருக்கணும் அப்படி கொடுத்தது தான். அவங்க சமையல் உங்களுக்கு பிடிச்ச சமையல் என்னது? என்ன சாப்பிடுவீங்க? பிரியாணி சூப்பரா செய்வேன். எத்தனை பேர் வந்தாலும் நீ அவ்வளவு பேத்துக்கு நல்லா சமைச்சு போடுவேன். காலையில டிஃபன் ஆகுது, மத்தியானம் பிரியாணி, எல்லாமே நல்லா சமைப்பேன். சமையல் எல்லாம் அருமை எனக்கே தெரியாது, எனக்கெல்லாம் மறந்து போச்சு. நான் இப்ப செஞ்ச சமையல் எல்லாம் எப்படி இருக்கு? நான் இவனுக்கு தான் ஏதாவது தக்காளி சட்னி தோசைன்னா வாட்டி செஞ்சா நல்லா இருக்கு அப்படிம்பா. ஏதாவது எனக்கு தெரிஞ்சது அப்ப நாங்க செஞ்ச சமையல் வேற, இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப மசாலா அது இதுன்னு போட்டு செய்யறாங்க. அப்ப நாங்க எங்க வீட்டுல செஞ்ச சமையல் தான், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அதனால இப்ப சமையல் சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி குடும்பத்தனமான ஒரு ஃபேமிலில வந்து ஜாயின் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எங்க அப்பா அம்மா அப்படி இல்ல, என்னையும் அப்படி ஆர்த்தடாக்ஸா வளர்க்கல. ஆனா எங்க அப்பா அம்மா தவிர வேற கூட பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். இங்க வந்து பாத்தோன்னா நானும் அவங்க அவர் சொன்ன மாதிரி தான், ஏழு நாளைக்கு ஏழு பாடம் அப்படிதான் கூட்டு போவாங்க அப்படி. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. நாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர் ஒரு படமோ இல்ல ஆறு மாசம் அப்படிதான் பார்ப்போம். சோ ஜாலியா இருப்பாங்க. நான் சும்மா கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஒன் மந்த் ஆபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் இருந்துட்டு வந்தேன். அதுக்கு வந்ததுக்கே அவ்வளவு செலிப்ரேஷன் கேக்கலாம் கட் பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு செலிப்ரேஷன். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா, நான் இவ்வளவு ஜாலியா இருப்பாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஜாலியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இவங்க டான்ஸ் ஆடும் போதுல அவங்க என்ன தோணும்? நீங்க வந்து நீங்க கரெக்ட் பண்ணீங்களா, நீ ஒழுங்கா ஆடல, காலை உடப்ப சொன்னீங்களா? அது ரெண்டு மூணு தடவை கண்டினியூஸா சொல்லுவாங்க, இது சொல்லுவேன் நானு. அப்புறம் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் பிக்அப் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் நீங்க பேசுறதுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க் யூ. உங்களுக்கு இந்த கலாட்டா டிவிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமல் கூட போட்டா நடிக்கிறதுக்கு, நான் கமல் அவ்வளவு வயசுல சின்ன வயசு பிள்ளைகள் நடிக்கிறப்ப எங்க கூட நடிச்சா என்ன, இதுல தப்பே இல்லையா? அந்த வயசுக்கு நான் கரெக்டா தான் நடிக்கலாமே. உட்கார்ந்தாரு பா, அப்படியே நம்ம என்ன பிறந்த சாப் அப்படியே நம்ம ஜென்மம் சாபல்ல அடைச்சு நினைச்சிட்டு அப்புறம் போய் வணக்கம் சொன்னா வாங்க வாங்க வாங்கன்னாரு. உங்களை தொட்டு பார்க்கலாமா அப்படி இந்த நிறம் அப்படியே அப்படி சதையெல்லாம் கிண்ணு. அவர் களத்தூர் கண்ணம்மா அவர் இது வரைக்கும் நடிச்ச எல்லா படமும் பார்த்திருக்க வந்து விடாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு இது கேட்டாரு என்ன பண்ண டிக்டாக் எல்லாம் பண்ணிருக்கோம், இந்த விக்ரம் படத்துல வரவங்க பாட்டுக்கெல்லாம் டிக்டாக் நானும் என் பேரன் அப்படியா அப்படின்னு கேட்டாரு. அப்புறமேல தொட்டு பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் பேசினா என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணுறோம், உங்களோட போட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு கட்சியில எல்லாம் இருக்கிறீங்க பிரபலமா இருக்கீங்க போட்டா எடுத்துக்கணும்னு. நீங்களும் அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம் இருக்கேன், நானும் இருக்கேன், என் கேமராமேனை வச்சு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், படம் முடிவிட்டும் அனுப்புகிறேன்னாரு. அப்புறம் அவரு கூட எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சங்கர் சார், சங்கர் சார் அது ஒரு பிரம்மாண்டம் தான். அந்த இடமே உண்மையில் நாமெல்லாம் அப்படி ஆந்திராவில் அங்கே போய் பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த இடமெல்லாம் அப்படி அப்படியே மழை தூரல் களிமண் சேர் அதுலயே உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்து சீனே சொல்ல மாட்டோம் இல்ல உங்களுக்கு சொல்றேன். சூப்பரா இருந்தது. பேர் என்ன மாறினாரு ராஜா பண்ணினு இந்த வசனத்தை இப்படி அவர் சொல்லி கொடுத்தப்ப சொன்னேன், கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் இருக்கும் சொல்லியா எனக்கு பேரன்ஸ் தான் நடிக்க வரும் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாரு ஓகேம்மா நல்லா நடிச்சுங்கம்மாரு. அது ஒரு சந்தோஷம். அவரு கூட நின்று போட்டோ எடுத்தேன். பாஜல் அகர்வால் குதிரையில போறது இவரு, அவருக்கு டூப் போட்டு இல்ல இல்ல ஒரு பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம் நர்சிங், பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்.